எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 2018 வருடத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தோட்டக்கலை வினாத்தால் வந்து விடையுடன் வந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த காணொளி வாயிலாக டிஎன்பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கொஸ்டின் பேப்பர் 2018. முதல் கேள்வி. முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட களைக்கொல்லி எது? முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட களைக்கொல்லி 2,4-D. அடுத்தது, உருளைக்கிழங்கிற்கு பயன்படுத்தப்படும் களைக்கொல்லி, சரியான விடை ஃப்ளூ குளோரலின். விதை பயிர் முளைப்புக்கு முன் தெளிக்கும் களைக்கொல்லி ஒன்றின் பெயரை கூறவும். விதை பயிர் முளைப்புக்கு முன் தெளிக்கும் களைக்கொல்லி ஒன்றின் பெயரை கூறவும். இதுக்கு சரியான விடை பூட்டா குளோர். அடுத்தது, நான்காவது கேள்வி. மண்ணில் டேஷ் கட்டமைப்பு இருந்தால் மண் விரைவாக சூடேறும். மண்ணில் டேஷ் கட்டமைப்பு இருந்தால் மண் விரைவாக சூடேறும். இதுக்கு சரியான விடை உருண்டை கட்டமைப்பு. அடுத்தது, ஐந்தாவது கேள்வி. மண்ணின் அடர்த்தி டேஷ் மண் கட்டமைப்பு உள்ள மண் வகைகளில் அதிகமாக காணப்படும். இதுக்கு சரியான விடை ஃப்ளேட்டி போன்ற. அடுத்தது, ஆறாவது கேள்வி. மண் துகள்கள் வெவ்வேறு முறைகளில் அடுக்கி காணப்படுவது. மண் கட்டமைப்பு. அடுத்தது, ஏழாவது கேள்வி. இந்திய அரசு வேளாண் உரம் ஒரு அத்தியாவசிய பொருள் என்று அறிவித்த நாள். மார்ச் 29, 1957. அடுத்தது, தரத்தின் அடிப்படையில் விளைபொருட்களை வெவ்வேறாக சேர்த்து வகைப்படுத்துவதை டேஷ் என்கிறோம். இதுக்கு சரியான விடை கிரேடிங். அடுத்தது, ஒன்பதாவது கேள்வி. விற்பனையாளர் தன் நோக்கத்தை பூர்த்தி செய்ய கையாளும் முறையை இப்படி அழைக்கலாம். இதுக்கு சரியான விடை சந்தையிடுதல் யுக்தி. அடுத்தது, பத்தாவது கேள்வி. ஒட்டுமொத்த பண்ணைக்குமான செயல்பாடு பற்றிய முன்கூட்டிய நிகழ்ச்சி நிரல் தொகுப்பு. இதுக்கு சரியான விடை பண்ணை திட்டம். அடுத்தது, பண்ணை ஆதாரங்களை பகிர்ந்தளிக்க திட்டமிடுதலின் நோக்கம் லாபத்தை டேஷ் ஆகும். இதுக்கு சரியான விடை அதிகரிப்பது ஆகும். பண்ணை ஆதாரங்களை பகிர்ந்தளிக்க திட்டமிடுதலின் நோக்கம் லாபத்தை அதிகரிப்பது. அடுத்தது, இடுபொருள் விளைபொருள் இடையேயான சம்பந்தம் கீழ்கண்ட எந்த வினாவிற்கு விடையளிக்கிறது? இதுக்கு சரியான விடை எவ்வளவு உற்பத்தி செய்வது. அடுத்தது, பண்ணை மேலாண்மை அறிவியல் என்பது. முடிவெடுத்தல். அடுத்தது, எஸ்எம்சிஆர் மாதிரியை ஏற்படுத்தியவர். பெர்லோ. அடுத்தது, பதினைந்தாவது கேள்வி. சத்தம் இடையூறு என்பது எந்த தகவல் தொடர்பு காரணிகளுடன் தொடர்புடையது?
எந்த தகவல் தொடர்பு காரணிகளுடன் தொடர்புடையது? சரியான விடை சேனல். அடுத்தது 16வது கேள்வி, தொழில்நுட்ப பரப்புதலின் முக்கிய கூறு, தொழில்நுட்ப பரப்புதலின் முக்கிய கூறு கண்டுபிடிப்புகள், கண்டுபிடிப்புகள். அடுத்தது 17வது கேள்வி, தொழில்நுட்ப மேற்கோள் நிலைகளில் கீழ்காணும் எந்த நிலையில் ஒருவர் தொழில்நுட்பம் தன் சூழலுக்கு ஏற்புடையதா என சிறிய அளவில் உபயோகிக்கின்றார்? சரியான விடை முயற்சி நிலை, முயற்சி நிலை. அடுத்தது 18வது கேள்வி, காளானின் ஈரப்பதம், காளானின் ஈரப்பதம் 85% முதல் 90% வரை. அடுத்தது ட்ரைக்ளோமா ஜைஜாண்டியம் என்பது ஒரு, சரியான விடை பால் காளான். அடுத்தது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் முதன் முதலில் வெளியிடப்பட்ட சிப்பி காளான் ரகம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் முதன் முதலில் வெளியிடப்பட்ட சிப்பி காளான் ரகம் கோ1. அடுத்தது 21வது கேள்வி, ஒவ்வொரு 25 வரிசை முட்டைக்கோசுக்கும் 2 வரிசை டேஸ் வளர்ப்பதால் வைரமுதுகு அந்துப்பூச்சியை கட்டுப்படுத்தலாம். இதுக்கு சரியான விடை கடுகு. அடுத்தது 22வது கேள்வி, தேசிய பயிர் சுகாதார மேலாண்மை நிலையம் அமைந்துள்ள இடம், தேசிய பயிர் சுகாதார மேலாண்மை அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இஸ் சிச்சுவேட்டட் அட் ஹைதராபாத், ஹைதராபாத். அடுத்தது 23வது கேள்வி, உயிரியல் முறை நோய் கட்டுப்பாட்டில் பயன்படுத்தப்படும் நுண்ணுயிர்களின் பெயர், உயிரியல் முறை நோய் கட்டுப்பாட்டில் பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரிகளின் பெயர், சரியான விடை எதிர் உயிர் நுண் உயிரி நுண்ணுயிரிகள், எதிர் உயிரி நுண்ணுயிரிகள். அடுத்தது 24வது கேள்வி, உரங்களை வயலில் பயிர்கள் விதைக்கு முன் இடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உரங்களை வயலில் பயிர்கள் விதைக்கு முன் இடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை அடியுரம் இடுதல், அடியுரம் இடுதல். அடுத்தது 25வது கேள்வி, குட்டையான சுருண்ட கொம்புடைய எருமை இனம், குட்டையான சுருண்ட கொம்புடைய எருமை இனம் முர்ரா. அடுத்தது 26வது கேள்வி, கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் உடைய கறவை மாட்டினம், கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் உடைய கறவை மாட்டினம் ஹோல்ஸ்டைன் பிரிசியன், ஹோல்ஸ்டைன் பிரிசியன். அடுத்து 27வது கேள்வி, கிடாரி என்ற சொல் எதை குறிக்கும்? இதுக்கு சரியான விடை கன்று ஈனாத மாடு, கன்று ஈனாத மாடு. அடுத்தது ஊமை சினை பருவம் எந்த கால்நடையில் காணப்படும், ஊமை சினை பருவம் எந்த கால்நடையில் காணப்படும்? எருமைகள். அடுத்தது பால் காய்ச்சல் கண்ட மாட்டின் உடல் வெப்பநிலையானது, பால் காய்ச்சல் கண்ட மாட்டின் உடல் வெப்பநிலையானது குறைந்து காணப்படும், குறைந்து காணப்படும். அடுத்தது 30வது கேள்வி, இந்திய எருமை மாடுகளின் பாலில் உள்ள சராசரி கொழுப்பு சத்தின் சதவிகிதம், இந்திய எருமை மாடுகளின் பாலில் உள்ள சராசரி கொழுப்பு சத்தின் சதவிகிதம் 8%. அடுத்தது 31வது கேள்வி, கறவை மாடுகளுக்கு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி ஆண்டிற்கு எத்தனை முறை போடப்படுகிறது? 2 முறை. கறவை மாடுகளுக்கு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி ஆண்டிற்கு 2 முறை போடப்படுகிறது. அடுத்தது 32வது கேள்வி, எந்த பயிர் சத்துகள் பயிரினுள் அதிகமாக நகர முடியாதது எது? எந்த பயிர் சத்துக்கள் பயிரினுள் அதிகமாக நகர முடியாதது எது? சரியான விடை கால்சியம் மற்றும் போரான். அடுத்தது பிரைன் கரைசல் என்பது, பிரைன் கரைசல் என்பது அடர் உப்பு கரைசல். அடுத்து 34வது கேள்வி, வினிகரை கொண்டு சட்னி போன்ற பொருட்களை தயாரிக்கும் பொழுது
டேஸ் பாத்திரத்தை உபயோகிக்க கூடாது. வினிகரை கொண்டு சட்னி போன்ற பொருட்களை தயாரிக்கும் போது எந்த பாத்திரத்தை உபயோகிக்க கூடாது? சரியான விடை தாமிரம். அடுத்தது 35வது கேள்வி, தோல் உரித்தலுக்கு பயன்படும் காரப்பொருள் எது? தோல் உரித்தலுக்கு பயன்படும் காரப்பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு தோல் உரித்தலுக்கு பயன்படும் காரப்பொருள். அடுத்தது, காய்கறி மற்றும் பழங்களை அறுவடை செய்ததுடன் அதனுடைய வெப்பநிலையை உடனே குறைத்தலுக்கு என்ன பெயர்? காய்கறி மற்றும் பழங்களை அறுவடை செய்வதுடன் அதனுடைய வெப்பநிலையை உடனே குறைத்தலுக்கு ஃப்ரீ கூலிங் என்று பெயர். அடுத்தது 37வது கேள்வி, ஜாதிக்காயில் பதப்படுத்தலுக்கு உட்படுத்தும் பகுதி. ஜாதிக்காயில் பதப்படுத்தலுக்கு உட்படுத்தும் பகுதி, சரியான விடை மேஸ். அடுத்து 38வது கேள்வி, மலர் பயிர்களில் தோன்றும் பூஞ்சான நூற்புழு கூட்டு நோய்க்கு உதாரணம். மலர் பயிர்களில் தோன்றும் பூஞ்சான நூற்புழு கூட்டு நோய்க்கு உதாரணம், சரியான விடை கனகாம்பர வாடல் நோய். அடுத்து 39வது கேள்வி, எலுமிச்சையில் முழு வளர்ச்சியடைந்த நிலையில் சேதத்தை உண்டாக்கும் பூச்சி. எலுமிச்சையில் முழு வளர்ச்சியடைந்த நிலையில் சேதத்தை உண்டாக்கும் பூச்சி, இது சரியான விடை ஆப்ஷன் சி, எலுமிச்சை பழம் உறிஞ்சும் அந்து பூச்சி. எலுமிச்சை பழம் உறிஞ்சும் அந்து பூச்சி. அடுத்தது 40வது கேள்வி, திராட்சையில் புழுக்கள் வேர்களையும் வண்டுகள் இரவு நேரத்தில் இலைகள் மற்றும் மொட்டுகளில் சிறு துளைகளையும் ஏற்படுத்துவது. திராட்சையில் புழுக்கள் வேர்களையும் வண்டுகள் இரவு நேரத்தில் இலைகள் மற்றும் மொட்டுகளில் சிறு துளைகளையும் ஏற்படுத்துவது, சரியான விடை திராட்சை பிளிவண்டு. அடுத்தது, தக்காளி இலைச்சுருள் நோயை பரப்பும் பூச்சி. தக்காளி இலைச்சுருள் நோயை பரப்பும் பூச்சி வெள்ளை ஈ, வெள்ளை ஈ. அடுத்தது, இரத்த உறைவை தடுக்கும் எலிக்கொல்லி. இரத்த உறைவை தடுக்கும் எலிக்கொல்லி, சரியான விடை புரோமோடைலான். அடுத்தது 43வது கேள்வி, கார்பமேட் வகையை சார்ந்த மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி மற்றும் நூற்புழு கொல்லி கார்போஃபியூரான். கார்போஃபியூரான். அடுத்து 44வது கேள்வி, அரேஞ்ச் அதாவது பின்வரும் முறையை ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையில் கையாளும் வகையை வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது முதல்ல வந்து உளவியல் முறை, இரண்டாவது இயந்திரவியல் முறை, மூன்றாவது ரசாயன முறை, கடைசியா பார்த்தீங்கன்னா உயிரியல் முறை. அதாவது தோட்டக்கலை பயிர்களில் தோன்றும் ஒரு பூசண நோயின் அறிகுறி. தோட்டக்கலை பயிர்களில் தோன்றும் ஒரு பூசண நோயின் அறிகுறி ஆந்த்ரக்னோஸ். ஆந்த்ரக்னோஸ். அடுத்தது, காளான் ஆராய்ச்சி இயக்குநரகம் அமைந்துள்ள இடம். காளான் ஆராய்ச்சி இயக்குநரகம் அமைந்துள்ள இடம் சோழன். சோழன். அடுத்தது 47வது கேள்வி, தக்காளியில் புசேரியம் வாடல் நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. தக்காளியில் புசேரியம் வாடல் நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்து 48வது கேள்வி, அயர்லாந்து பஞ்சம் ஏற்பட காரணம். அயர்லாந்து பஞ்சம் ஏற்பட காரணம் உருளை பின் கருகல் நோய், அதாவது 1845 ஆண்டு. அடுத்தது, திசு வளர்ப்பு வாழைக்கன்றுகளை பயன்படுத்துவதால். திசு வளர்ப்பு வாழைக்கன்றுகளை பயன்படுத்துவதால் முடி கொத்து நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. முடி கொத்து நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்தது, புளிய மரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? புளிய மரம் செசால்பினேசி குடும்பத்தை சார்ந்தது. அடுத்து 51வது கேள்வி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட முக்கியமான புலி ரகம் எது? தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட முக்கியமான புலி ரகம்
விகேயம் ஒன்று. அடுத்து 52வது கேள்வி, கறிவேப்பிலை எந்த குடும்பத்தை சார்ந்தது? ரூட்டேசி. ரூட்டேசி. மேங்கனீஸ் சீலேட்டில் 12% மேங்கனீஸ் உள்ளது. அடுத்தது, காபிக்கு தாயகம் எத்தியோப்பியா. காபிக்கு தாயகம் எத்தியோப்பியா. காபி எந்த குடும்பத்தை சார்ந்தது? ரூபியேசி. ரூபியேசி. காபி ரூபியேசி குடும்பத்தை சார்ந்தது. அடுத்தது 56வது கேள்வி, எந்த நேரத்திற்குள் மன்னிக்கவும் எவ்வளவு நேரத்திற்குள் அறுவடை செய்ய சோற்று கற்றாழையை பதப்படுத்த வேண்டும்? 36 மணி. அடுத்தது 57வது கேள்வி, நிலவேம்பின் தாவரவியல் பெயர் என்ன? நிலவேம்பின் தாவரவியல் பெயர் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா. ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா. அடுத்தது 58வது கேள்வி, வீடுகளில் தயார் செய்யப்படும் அலுயி மருந்து எந்த மூலிகை செடியை அடங்கியது? வீடுகளில் தயார் செய்யப்படும் அலுயி மருந்து எந்த மூலிகை செடியை அடங்கியது? இதுக்கு சரியான விடை நிலவேம்பு. நிலவேம்பு. அடுத்த கேள்வி, சானிட்டரி கவாத்து முறை எந்த பயிரில் செய்யப்படுகிறது? சானிட்டரி கவாத்து முறை எந்த பயிரில் செய்யப்படுகிறது? கோகோ. இனிப்பு துளசி ரகத்தினை தேர்வு செய்க. இனிப்பு துளசி ரகத்தினை தேர்வு செய்க. விக்கர் சுதா. விக்கர் சுதா. அடுத்த 61வது கேள்வி, 3 வருட வயதுடைய எலுமிச்சம்புள் ஹெக்டருக்கு எவ்வளவு எண்ணெய் மகசூல் தரும்? இதுக்கு சரியான விடை 200 முதல் 300 கிலோ பெர் ஹெக்டர். அடுத்தது, இயற்கையிலே பள்ளத்து பூங்கா என்று எதை அழைக்கிறோம்? சன்கன் கார்டன். சன்கன் கார்டன். அடுத்த 63வது கேள்வி, பூங்காவில் ஒப்பனை என்று எது அழைக்கப்படுகிறது? பூங்காவில் ஒப்பனை என்று எது அழைக்கப்படுகிறது? சரியான விடை சிலைகள். சிலைகள். அடுத்த 64வது கேள்வி, பூங்காவில் நிறத்திற்காக வளர்க்கப்படும் பூக்களின் எந்த நிறங்கள் முதன்மை நிறம் என்று அழைக்கப்படுகிறது? பூங்காவில் நிறத்திற்காக வளர்க்கப்படும் பூக்களின் எந்த நிறங்கள் முதன்மை நிறம் என்று அழைக்கப்படுகிறது? நீலம், மஞ்சள் மற்றும் சிகப்பு. அடுத்தது, ஆந்தூரியம் சாகுபடிக்கு மிகச்சிறந்த ஊடகம் கோகோபீட். கோகோபீட். அடுத்தது 66வது கேள்வி, செடிகளை மிருகங்கள் பறவைகள் போல் கவாத்து செய்வது டேஸ் எனப்படும். இதுக்கு சரியான விடை டோப்பியரி. டோப்பியரி. அடுத்த 67வது கேள்வி, நிலப்பகுதிகளுக்கேற்ப நிலப்பகுதிகளுக்கேற்ற மற்றும் அடிக்கடி நீர் தெளிக்கும் புல் வகை. இதுக்கு சரியான விடை கொழுக்கட்டை புல். கொழுக்கட்டை புல். அடுத்த 68வது கேள்வி, ஒரு ஹெக்டேர் பிச்சி பயிரிலிருந்து எவ்வளவு மலர் மகசூல் கிடைக்கும்? ஒரு ஹெக்டேர் பிச்சி பயிரிலிருந்து எவ்வளவு மகசூல் கிடைக்கும்? எவ்வளவு மலர் மகசூல் கிடைக்கும்? 11000 கிலோ. அடுத்தது, குண்டுமல்லி பூவை சுக்ரோஸ் போரிக்கமிலம் மயில் துத்தம் மற்றும் வெள்ளி நைட்ரேட் கொண்டு பதப்படுத்தினால் எத்தனை மணி நேரம் வாடாமல் இருக்கும்? குண்டுமல்லி பூவை சுக்ரோஸ் போரிக்கமிலம் மயில் துத்தம் மற்றும் வெள்ளி நைட்ரேட் கொண்டு பதப்படுத்தினால் எத்தனை மணி நேரம் வாடாமல் இருக்கும்? 72 மணி நேரம். அடுத்தது, பின்வருவனவற்றில் எது தாவர பூச்சிக்கொல்லி இல்லை? நெரிஸ்டாக்சின். அடுத்து 71வது கேள்வி, சம்பங்கியில் தண்டு கிழங்கு நேர்த்தி செய்ய எந்த வளர்ச்சி ஊக்கி பயன்படுத்த வேண்டும்? சம்பங்கியில் தண்டு கிழங்கு நேர்த்தி செய்ய எந்த வளர்ச்சி ஊக்கி பயன்படுத்த வேண்டும்? சிசிசி. அடுத்து 72வது கேள்வி, சோனியா 17, சோனியா 28, எம்மா ஒயிட் என்ற ரகங்கள் எந்த கொய்மலர் வகையை சார்ந்தது? டென்ட்ரோபியம் ஆர்கிட். அடுத்தது 73வது கேள்வி, கார்னேசன் மலரில் இதழ்கள் பிளவுறுதல் குறைபாடு எதனால் ஏற்படுகிறது?
போரான் சத்து குறைபாட்டால் அடுத்தது கூரான நுனியும் இலைகளையும் உடைய தரமான வாழைக்கன்றுகளுக்கு கத்தி இலக்கன்றுகள் என்று பெயர் தக்காளி பயிர் உருவான இடம் எது தக்காளி பயிர் உருவான இடம் அதாவது தாயகம் பெரு பெரு அடுத்தது தக்காளியின் தாவரவியல் பெயர் என்ன தக்காளியின் தாவரவியல் பெயர் லைகோபெர்சிகான் எஸ்குலாண்டம் லைகோபெர்சிகான் எஸ்குலாண்டம் அடுத்து 77வது கேள்வி இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் தக்காளியில் எந்த தரத்தை பரிந்துரை செய்கிறது ஃபேன்சி இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் தக்காளியில் ஃபேன்சி தரத்தை பரிந்துரை செய்கிறது அடுத்தது 78வது கேள்வி ஒரு ஹெக்டரில் சாகுபடி செய்ய தக்காளி வீரிய ஒட்டு ரகத்திற்கு விதையளவு எவ்வளவு தேவைப்படும் ஒரு ஹெக்டரில் சாகுபடி செய்ய தக்காளி வீரிய ஒட்டு ரகத்திற்கு விதையளவு எவ்வளவு தேவைப்படும் இதுக்கு சரியான விடை 100 முதல் 150 கிராம் அடுத்தது வீரிய ஒட்டுரக வெண்டைக்கு தேவையான விதையளவு வீரிய ஒட்டுரக வெண்டைக்கு தேவையான விதையளவு ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ அடுத்தது மஞ்சள் நரம்பு நச்சுரி வெண்டையை தாக்கும் வைரஸ் நோய் ஆகும் மஞ்சரி நரம்பு நச்சுரி வெண்டையை தாக்கும் வைரஸ் நோய் அடுத்தது பப்பாளி பழங்களில் வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளது பப்பாளி பழங்களில் வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளது அடுத்தது குபீரி ஜோதி என்பது எந்த காய்கறி பயிரின் ரகம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அடுத்தது கொய்யா எந்த குடும்பத்தை சார்ந்தது கொய்யா எந்த குடும்பத்தை சார்ந்தது மிர்டேசி அடுத்தது 84வது கேள்வி இரு பாலின பப்பாளியில் பெண் பூக்களை அதிகப்படுத்த எந்த மருந்தினை பயன்படுத்த வேண்டும் இரு பாலின பப்பாளியில் பெண் பூக்களை அதிகப்படுத்த எந்த மருந்தினை பயன்படுத்த வேண்டும் SATH 250 PPM அடுத்து 85வது கேள்வி பஞ்சத்திசு என்ற வினையில் குறைபாடு எந்த பயிரில் தோன்றும் மா அதாவது மேங்கோ ஃபோம் வகை பல மரங்களை மண்ணில் அதிக அளவு போரான் இருக்கும் பொழுது எந்த வேர்ச்செடியை ஒட்டுக்கட்ட பயன்படுத்தலாம் இதுக்கு சரியான விடை மைரோபாலன் பிளம் அடுத்தது இலையுதிர் பல மரங்கள் எந்த பருவத்தில் உறக்க நிலைக்கு செல்லும் இதுக்கு சரியான விடை குளிர்காலம் கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியானவற்றை தேர்வு செய்ய இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மிதவெப்ப மண்டல மற்றும் வெப்பமண்டல பல பயிர்கள் பசுமை மாறா தன்மை கொண்டவை மிதவெப்ப மண்டல மற்றும் வெப்பமண்டல பல பயிர்கள் பசுமை மாறா தன்மை கொண்டவை அடுத்தது தேயிலை எந்த வகையில் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது இலை மொட்டு குச்சிகள் அடுத்தது பிரையோ பில்லம் எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது முழு இலை துண்டுகள் அடுத்தது காய்கறி மற்றும் பழங்களில் அறுவடைக்கு பின் வயல்வெளி குட்டை மன்னிக்கும் வயல்வெளி சூட்டை உடனடியாக தணிப்பதனின் பெயர் காய்கறி மற்றும் பழங்களில் அறுவடைக்கு பின் வயல்வெளி சூட்டை உடனடியாக தணிப்பதனின் பெயர் உடன் குளிர்வித்தல் அதாவது ஃப்ரீ கூலிங் அடுத்தது பழத்தின் ஆக்சிஜன் அளவை குறைத்தும் கார்பன் டை ஆக்சைடு அளவை அதிகரித்தும் சேமிப்பது எவ்வகை பழத்தின் ஆக்சிஜன் அளவை குறைத்தும் கார்பன் டை ஆக்சைடு அளவை அதிகரித்தும் சேமிப்பது எவ்வகை சரியான விடை மேம்படுத்தப்பட்ட சேமிப்பு மேம்படுத்தப்பட்ட சேமிப்பு அடுத்தது
எந்த முறை விதையில்லா இனப்பெருக்கத்தில் தாய்மரம் தரைமட்டத்தில் வெட்டப்பட்டு அதன் தளிர்கள் அடிப்பகுதியில் மண்ணால் மூடப்படுகிறது? எந்த முறை விதையில்லா இனப்பெருக்கத்தில் தாய்மரம் தரைமட்டத்தில் வெட்டப்பட்டு அதன் தளிர்கள் அடிப்பகுதியில் மண்ணால் மூடப்படுகிறது? சரியான விடை மண் குவியல் பதியன். மண் குவியல் பதியன். அடுத்தது, கீழ்காண்பவற்றுள் எந்த முறை ஒளியில்லா பதியமிடுதலின் மாற்றல் செய்யப்பட்ட ஒன்று? கால்மனை பதியமிடுதல். கால்மனை பதியமிடுதல். அடுத்தது, விண்பதியன்களில் வேர் பிடிக்க எந்த வகை ஊடகம் பயன்படுத்தப்படுகிறது? ஸ்பாக்னம் பாசி. ஸ்பாக்னம் பாசி. அடுத்தது, பக்க ஒட்டு கட்டும் போது ஒட்டுகளை எப்போது தாய்மரத்தில் இருந்து பிரிக்கலாம்? 6 முதல் 8 வாரங்கள். யூரியா உரமானது அமைடு வகை. யூரியா உரமானது அமைடு வகை. உண்ண இயலாத பின்னாக்குக்கு எடுத்துக்காட்டு, மகுவா பின்னாக்கு. மகுவா பின்னாக்கு. தக்காளியில் களை கட்டுப்பாட்டுக்கு களை முளைக்கும் முன் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லி. தக்காளியில் களை கட்டுப்பாட்டுக்கு களை முளைக்கும் முன் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லி. சரியான விடை பெண்டி மித்தாளின். பெண்டி மித்தாளின். அடுத்தது, நீரின் நுகர்பயன் அளவு எது? நீரின் நுகர்பயன் அளவு ஆவியாதல், பயிர் நீராவி போக்கு, பயிர் வளர்சிதை மாற்றம். அடுத்தது, 3 பிரதான பயிர்ச்சத்துக்களை கொண்ட வேதியியல் மாற்றத்திற்குட்பட்ட உரம். 3 பிரதான பயிர்ச்சத்துக்களை கொண்ட வேதியியல் மாற்றத்திற்குட்பட்ட உரம், காம்ப்ளெக்ஸ் உரம். பாசன நீரின் உவர்தன்மை அட்டையை வெளியிட்டவர் ரிச்சர்ட்ஸ். பாசன நீரின் உவர்தன்மை அட்டையை வெளியிட்டவர் ரிச்சர்ட்ஸ். ஒருங்கிணைந்த பயிர்ச்சத்து மேலாண்மை என்பது அங்கக அனங்கக மற்றும் உயிர் உரங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அதிக அளவில் பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படும் பயிர் சத்துக்கள். அதிக அளவில் பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படும் பயிர் சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து, காற்றிலுள்ள தலைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய நொதி பொருளான நைட்ராஜினேசின் முக்கிய கட்டமைப்பு மாலிப்டினம் பயிர்ச்சத்தாகும். பயிர் வளர்ச்சிக்கேற்றவாறு மண்ணை பற்றி அறிவது எட்பாலஜி. மன்னிக்கவும், எடபாலஜி. எடபாலஜி. அடுத்த கேள்வி, சரியான விற்பனை தகவலில் சாராம்சம் இதுவல்ல, சம்பந்தமற்ற. சேமிப்பு கிடங்குகளில் 1 டன் அளவு தானியத்தை மூடாக்கு முறையில் விஷவாயு செலுத்த தேவைப்படும் 3 கிராம் எடையுள்ள அலுமினியம் பாஸ்பைட் வில்லைகளின் எண்ணிக்கை 3. நீண்டகாலம் கெடாத பொருட்களை விற்கும் நிலையான சந்தை இவ்வாறு அறியப்படும், ஸ்திரமான நிலையான சந்தை. ஸ்திரமான நிலையான சந்தை. பொருட்கள் பணத்திற்கு உடனடியாக பட்டுவாடா செய்யப்படும் சந்தையின் பெயர். பொருட்கள் பணத்திற்கு உடனடியாக பட்டுவாடா செய்யப்படும் சந்தையின் பெயர் ஸ்பாட். பயிர் மற்றும் கால்நடைகளை ஒருங்கிணைத்து செயல்படும் பண்ணை முறை கலப்பு பண்ணை முறை. பண்ணை தொழிலில் கடன் அதிகரிக்கும் போது நிதி அபாயம் அதிகரிக்கிறது. கேட்போர் மற்றும் பதிலுரை ஆகிய கூறுகளை கொண்ட மாதிரி லீகன்ஸ் மாதிரி. கீழ்கண்டவற்றில் எது வேளாண் விரிவாக்க தகவல் தொடர்பு மூலம் அல்ல? ரேடியோ, வானொலி, தொலைக்காட்சி. நம்பகத்தன்மை என்பது கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது? தகவல் தருபவர். தகவல் தருபவர்.
உருளை காளான் படுக்கைகளில் எத்தனை நெல் வைக்கோல் மற்றும் காளான் வித்து அடுக்குகள் உள்ளது? உருளை காளான் படுக்கைகளில் எத்தனை நெல் வைக்கோல் மற்றும் காளான் வித்து அடுக்குகள் உள்ளன? 5 மற்றும் 4. பால் காளான் வளர்ப்பில் பயன்படுத்தப்படும் மேற்பூச்சு மணலின் கார அமிலத்தன்மை 8.3. காளானில் தோன்றும் பூசன நோய்கள் உலர் குமிழ் நோய் மற்றும் ஈரக்குமிழ் நோய். அடுத்த கேள்வி, காளான் வளர்க்க பயன்படும் விதை படுக்கை வித்து. காளான் ஆய்வகங்களில் உள்ள மேஜையின் மேற்பகுதியினை தொற்று நீக்கம் செய்ய பயன்படும் ரசாயனம் எது? எத்தில் ஆல்ககால். ட்ரைகோடெர்மாவின் உயிர் கட்டுப்பாட்டு திறனுக்கு சாதாரணமான கார அமிலத்தன்மை less than 7. சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் உற்பத்தி செய்யும் ஆன்டிபயாட்டிக் பினாசின் 1 கார்பாக்சிலிக் அமிலம். அடுத்தது, எதிர் உயிரி நுண்ணுயிரிகள் தங்கள் நொதிகளை கொண்டு நோய் கிருமிகளின் செல் சுவர்களை கரைத்துக் கொள்ளும் முறைக்கு டேஸ் என்று பெயர். லைசிஸ். அடுத்தது, உயர் ரக மெல்லிய கம்பள உரோமம் தரும் செம்மறி ஆட்டினம் மெரினோ. அடுத்தது, தமிழ்நாட்டின் செம்மறியாடு இனங்களின் ஒரு ஈற்றில் ஈனும் சராசரி குட்டிகளின் எண்ணிக்கை 1. பேப்காக் எனப்படுவது பொருளாதார ரீதியாக வளர்க்கப்படும் ஒரு முட்டை கோழி இனவகை. அடுத்தது, துள்ளுமாறி நோய் வராமல் தவிர்க்க சிறந்த முறை தடுப்பூசி போடுதல். செம்மறி மற்றும் வெள்ளாடுகளில் புற ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்தும் முறை மருந்து கரைசலின் ஆடுகளை நனைத்தல். கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று வெளிநாட்டின் வெள்ளாடு? சேனன். இனச்சேர்க்கை காலத்திற்கு முன்பு செம்மறி மற்றும் வெள்ளாடுகளுக்கு அடர் தீவனம் சற்று அதிகமாக கொடுப்பதால் ஏற்படுவது மேற்கண்ட அனைத்தும்: அதிக கருமுட்டை உதிர்வு, அதிக ஆடுகள் சினை பருவத்திற்கு வருதல், அதிக கருத்தரிப்பு. இறைச்சி கோழி வளர்ப்பதற்கு உகந்த தட்பவெப்பம் 22 முதல் 30 டிகிரி செல்சியஸ். அடுத்தது, அறுவடை செய்த கொய் மலர்களை அதன் மலர்ச்சி தன்மை மற்றும் சேமிப்பு நாட்களை அதிகரிக்க செய்யப்படும் முறைக்கு டேஸ் என்று பெயர். பல்சிங். சாஸ் தயாரிக்கும் பொழுது கெட்டிப்படுத்தலுக்கு பயன்படும் பொருள் எது? மக்காச்சோள தூள். அடுத்தது, மாவில் அறுவடைக்கு முந்திய பருவத்தில் என்ன மருந்தினை தெளித்து பழத்தின் ஆயுட்காலத்தை அதிகரிக்கலாம்? கால்சியம் நைட்ரேட். பழரசத்திற்கு பயன்படுத்தப்படும் பதப்படுத்திய மருந்து சோடியம் பென்சோயேட் which chemical is used as preservative
For fruit juice, sodium benzoate. அடுத்தது இலை காய்வதும் உதிர்வதும் மற்றும் மண் வெடிப்பும் எந்த காய்கறி அறுவடைக்கு முக்கியமான குணாதிசயங்களாக கருதப்படுகிறது? இலை காய்வதும் உதிர்வதும் மற்றும் மண் வெடிப்பும் எந்த காய்கறி அறுவடைக்கு முக்கியமான குணாதிசயங்களாக கருதப்படுகிறது? மரவள்ளி கிழங்கு. மார்மலேடு எந்த பழத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது? மார்மலேடு எந்த பழத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஆரஞ்சு. அடுத்தது பின்வருவனவற்றுள் ஒன்று தோட்டக்கலை பயிர்களில் தோன்றும் வைரஸ் நோய் இல்லை. கத்தரி சிற்றிலை. கத்தரி சிற்றிலை. வெண்டைக்காய் தூள. வெண்டைக்காய் துளைப்பானை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டேருக்கு 12 இனக்கவர்ச்சி பொறிகளை நிறுவ வேண்டும். காப்பி செடியில் தண்டுகளில் வளையம் போன்ற மேடுகள், மஞ்சளான இலைகள் மற்றும் காய்ந்த கிளைகள், வெண்ணிற துளைப்பான் பூச்சி தாக்குதலின் அறிகுறியாகும். பூக்களும் பூமொட்டுகளும் கருகுதல், அடியிலைகளில் கரும் பூசணம் படர்தல், சிறு சத்தம் வருதல் போன்ற அறிகுறிகள் மாவில் ஏற்படுவது மா தத்துப்பூச்சியால் ஆகும். அடுத்தது 142வது கேள்வி தென்னை காண்டாமிருக வண்டிற்கு எதிராக பயன்படுத்தப்படும் பூஞ்சாணம். தென்னை காண்டாமிருக வண்டிற்கு எதிராக பயன்படுத்தப்படும் பூஞ்சாணம் மெட்டாரைசியம் அன்சோப்ளியோ. அடுத்தது பின்வரும் நோய்களில் எது உண்மையான துருநோய் அல்ல? மா சிகப்பு துருநோய். பின்வருவனவற்றுள் எது பயிர் நோய் நிர்வாகத்தில் பயன்படுத்தப்பட மாட்டாது? பின்வருவனவற்றுள் எது பயிர் நோய் நிர்வாகத்தில் பயன்படுத்தப்பட மாட்டாது? ட்ரைகோ கிரமா. ட்ரைகோ கிரமா. அடுத்து 145வது கேள்வி பூசணக்கொல்லி அட்டை பெட்டி அல்லது பாட்டில்களில் குறிப்பிட்டுள்ள மஞ்சள் நிற முக்கோணம் எந்த வகை நச்சை குறிக்கும்? இதுக்கு சரியான விடை அதிகப்படியான நச்சு. அதிகப்படியான நச்சு. போர்டோ கலவையை கண்டுபிடித்தவர் யார்? போர்டோ கலவையை கண்டுபிடித்தவர் மில்லார்டட். மில்லார்டட். அடுத்து 147வது கேள்வி கத்தரி சிற்றிலை நோயை பரப்பும் பூச்சிகள். கத்தரி சிற்றிலை நோயை பரப்பும் பூச்சிகள் இலை தத்துப்பூச்சிகள். இலை தத்துப்பூச்சிகள். எலுமிச்சை. எலுமிச்சையில் நோய் தொற்று விலக்கு பெற்ற கன்றுகளை உபயோகப்படுத்துவதால் கீழ்கண்ட எந்த நோயை கட்டுப்படுத்தலாம்? நலிவு நோய். கறிவேப்பிலை சாகுபடியில் வெளியிடப்பட்ட முக்கிய ரகம் TWT. ஒன்று தேயிலை எந்த குடும்பத்தை சார்ந்தது? கேமலியேசி. கேமலியேசி. அரபிக்கா வகை காபி எந்த மலை உயரம் வரை சாகுபடி செய்ய ஏற்றது? 1000 முதல் 1500 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து. அரபிக்கா காபியில் ஒற்றை குச்சி முறையில் சாகுபடி செய்ய எந்த உயரத்தில் கட்டமைப்பு செய்ய வேண்டும்? இதுக்கு சரியான விடை 75 சென்டிமீட்டர். 75 சென்டிமீட்டர். அலோயின் சோற்றுக்கற்றாழையின் இலையின் எப்பகுதியில் இருக்கும்? அலோயின் சோற்றுக்கற்றாழையின் இலையின் எப்பகுதியில் இருக்கும்? தோலுக்கும் ஜெல்லுக்கும் இடையில். தோலுக்கும் ஜெல்லுக்கும் இடையில். எத்தனை மாதங்கள் நிலவேம்பு விதைகள் உறக்கத்துடன் இருக்கும்? 6 மாதங்கள். குத்து மிளகு எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது? பிளாஜியோ டிராப்பஸ். பிளாஜியோ டிராப்ஸ். பிளாஜியோ டிராப்ஸ். நித்திய கல்யாணியில்
உள்ள வேதிப்பொருள் பெயர் என்ன? நித்திய கல்யாணியில் உள்ள வேதிப்பொருள் வின் பிளாஸ்டின். வின் பிளாஸ்டின். வணிக ரீதியாக வெட்டிவேர் சாகுபடி செய்ய சிறந்த நடவு பொருள் என்ன? ஸ்லிப்ஸ். ஏலக்காய் எந்த குடும்பத்தை சார்ந்தது? ஜிஞ்சிபேரேசி. மண்ணில் பயிர் சத்துக்களை உள்ளடக்கிய வீடு என்றழைக்கப்படுவது எது? மண்ணில் பயிர் சத்துக்களை உள்ளடக்கிய வீடு என்றழைக்கப்படுவது கரிம பகுதி. அடுத்து 160வது கேள்வி. புல் தரையில் மிகவும் மாதிரி தாவரமாக நட பயன்படும் செடி. புல் தரையில் மிகவும் மாதிரி தாவரமாக நட பயன்படும் செடி தூஜா ஓரியண்டாலிஸ். பூங்கொத்து செவ்வந்தி மலர்கள் காம்பு 90 சென்டிமீட்டர் நீளம் இருக்க வேண்டும். அதிக விஷத்தன்மையுள்ள பூச்சிக்கொல்லி மருந்தின் கொள்கலனில் உள்ள முக்கோணத்தின் கீழ்ப்பகுதி மஞ்சள் நிறத்தில் இருக்கும். மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஒரு குரு உழவர் 30 சென்ட் நிலம் வைத்துள்ளார். அதில் பிச்சிப்பூ வளர்க்க விரும்புகிறார். இதற்கு எத்தனை செடிகள் தேவைப்படும்? ஒரு குரு உழவர் 30 சென்ட் நிலம் வைத்துள்ளார். அதில் பிச்சிப்பூ வளர்க்க விரும்புகிறார். இதற்கு எத்தனை செடிகள் தேவைப்படும்? 1200. அடுத்தது, எந்த பருவகாலத்தில் குண்டுமல்லியை கவாத்து செய்ய வேண்டும்? எந்த பருவகாலத்தில் குண்டுமல்லியை கவாத்து செய்ய வேண்டும்? நவம்பர் கடைசி வாரம். நவம்பர் கடைசி வாரம். எந்த பருவகாலத்தில் முல்லை பயிரை கவாத்து செய்ய வேண்டும்? டிசம்பர் கடைசி வாரம். சம்பங்கியில் நடவு செய்து எத்தனை நாட்கள் கழித்து GA 50 100 PPM தெளிக்க வேண்டும்? 40, 55 மற்றும் 60. நில சம்பங்கி நடவுக்கு எதனை பயன்படுத்துகின்றனர்? குமிழ். நில சம்பங்கியில் இலைவழி உரமாக ஜிங்க் சல்பேட், பெரசல்பேட் மற்றும் போரிக் அமிலம் எந்தெந்த அளவில் தெளிக்க வேண்டும்? நில சம்பங்கியில் இலைவழி உரமாக ஜிங்க் சல்பேட், பெரசல்பேட், போரிக் அமிலம் எந்தெந்த அளவில் தெளிக்க வேண்டும்? இதுக்கு சரியான விடை 0.5%, 0.2% மற்றும் 0.1%. தமிழ்நாட்டில் மா பூக்கும் பருவம் டிசம்பர் ஜனவரி. தமிழ்நாட்டில் வருடந்தோறும் பூத்து காய்க்கும் மா ரகம் நீலம். பஞ்சத்திசுகள் அல்போன்சா மா ரகத்தில் அதிகம் பாதிக்கப்படுகிறது. பாக்டீரியா வாடல் நோயினை தாங்கி வளரும் தக்காளி ரகம் PT1. தக்காளியில் பூ உற்பத்தியினை அதிகப்படுத்த எந்த வேதிப்பொருள் பயன்படுகிறது? தக்காளியில் பூ உற்பத்தியினை அதிகப்படுத்த எந்த வேதியியல் பொருள் பயன்படுகிறது? 2-குளோரோஇதைல்பாஸ்பானிக் அமிலம். அடுத்தது 174வது கேள்வி. தக்காளி ரக CO3க்கு தேவையான இடைவெளி 45×30 சென்டிமீட்டர். தண்டு மற்றும் காய் துளைப்பான் கத்திரியை தாக்கும் முக்கியமான பூச்சி டிகிரினிங் என்ற வினையியல் குறைபாடு எந்த பயிரில் வருகிறது? டி கிரீனிங் எலுமிச்சை. பதப்படுத்தலுக்கு ஏற்ற மா ரகம் தோட்டாபுரி. முலாம்பழத்தில் தாவரவியல் பெயர்
குக்குமிஸ் மிலோ, குக்குமிஸ் மிலோ. மா தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த நனையும் கந்தகம் தெளிக்கலாம், நனையும் கந்தகம் தெளிக்கலாம். பூசா மெகதூத் என்பது எந்த பயிரில் வெளியிடப்பட்ட ரகம்? சுரைக்காய், சுரைக்காய். PKM1 மிளகாயின் மகசூல் 3 டன் முதல் 8 ஏக்கருக்கு 3 டன்கள். ஆப்பிள் மரத்தினை குட்டையாக வளர்க்க எந்த வேர்ச்செடியை பயன்படுத்த வேண்டும்? மாலின் 9. எந்த முறை மொட்டு கட்டுதலில் வேர்ச்செடியின் பாதி அளவு தடிமன் நீக்கப்படுகிறது? சில்லு முறை, சில்லு முறை. அடுத்தது 184வது கேள்வி. வறண்ட பிரதேசங்கள் 0 முதல் 250 மில்லிமீட்டர் மழையளவினை 2 முதல் 4.5 மாதங்களில் ஓர் ஆண்டில் பெறுகின்றன. அடுத்தது 185வது கேள்வி. கீழ்காண்பனவற்றுள் வறண்ட அல்லது மிதமான வறண்ட மண்டலங்களுக்கு ஏற்ற பயிரை தேர்வு செய்க. இலந்தை, இலந்தை. அடுத்தது கீழ்காண்பனவற்றுள் ஈரமான மண்டலத்திற்கு ஏற்ற பழப்பயிர் லிச்சி, லிச்சி. அடுத்தது சான்ஸ்வெரியா செடி எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது? சான்ஸ்வெரியா செடி எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது? இலை துண்டுகள், இலை துண்டுகள். விதையில்லா இனப்பெருக்கத்தின் முக்கிய பயன் என்ன? விதையில்லா இனப்பெருக்கத்தின் முக்கிய பயன் அனைத்து மரங்களும் ஒரே மரபுத்தன்மையில் இருக்கும், அனைத்து மரங்களும் ஒரே மரபுத்தன்மையில் இருக்கும். அடுத்தது எந்த பயிரில் பூ மொட்டுகள் எப்பொழுதும் பக்க கடங்களில் பழைய அடி மரபு மரப்பகுதியில் தோன்றும்? மன்னிக்கவும், எந்த பயிரில் பூ மொட்டுகள் எப்பொழுதும் பக்க கணுக்களில் பழைய அடி மரப்பகுதியில் தோன்றும்? கொக்கோ. அடுத்தது முடிக்கொத்து நோயினால் பழனிமலை பகுதிகளில் முற்றிலும் அழிக்கப்பட்ட வாழை ரகம்? முடிக்கொத்து நோயினால் பழனிமலை பகுதிகளில் முற்றிலும் அழிக்கப்பட்ட வாழை ரகம் விருப்பாக்சி, விருப்பாக்சி. அடுத்து 191வது கேள்வி. எந்த பயிரில் கால்மனை பதியமிடுதல் கடைபிடிக்கப்படுகிறது? எந்த பயிரில் கால்மனை பதியமிடுதல் கடைபிடிக்கப்படுகிறது? ஆப்பிள். அடுத்து 192வது கேள்வி. கீழ்காண்பவற்றில் எந்த பயிரில் நுனிக்கிளை பதியமிடுதல் கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிளாக்பெரி, பிளாக்பெரி. அடுத்தது 193வது கேள்வி. நடப்பு பருவ தளிரின் நுனிப்பகுதியை மண்ணில் புதைத்து செடி உற்பத்தி செய்தலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நுனிப்பதியன், நுனிப்பதியன். ஜன்ஜன் புல் என்பது பல்லாண்டு கலை, பல்லாண்டு கலை. ராக் பாஸ்பேட் எதன் கீழ் பொருந்தும்? தண்ணீரில் கரையாத பாஸ்பாரிக் அமிலம், தண்ணீரில் கரையாத பாஸ்பாரிக் அமிலம். அலுமினியம் பாஸ்பைடு என்பது ஒரு, அலுமினியம் பாஸ்பைடு என்பது ஒரு வாயு நஞ்சு, வாயு நஞ்சு. அடுத்தது பயிர் சாகுபடியில் ஓர் சீரான நீர்ப்பாசனம் என்பது, பயிர் சாகுபடியில் ஓர் சீரான நீர்ப்பாசனம் என்பது மேற்கொழிய அனைத்தும், எப்போதும் நீர் பாய்ச்சுதல், எவ்வளவு நீர் பாய்ச்சுதல், எப்படி நீர் பாய்ச்சுதல். அடுத்தது 100 நாள் பயிருக்கு 100 நாட்கள் இடைவெளியில் 8 சென்டிமீட்டர் அளவுள்ள நீர் பாய்ச்சும் போது அப்பயிருக்கு தேவைப்படும் மொத்த பாசன நீரின் அளவு 80 சென்டிமீட்டர். அடுத்தது மனித மலக்கழிவு, தெருக்கழிவு, குப்பை தொட்டி கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படும் மக்கிய குப்பை எது? டவுன் மக்கிய குப்பை. அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி. பயிருக்கு பரிந்துரைக்கப்பட்ட தலைச்சத்தின் அளவு 120 கிராம் ஹெக்டேருக்கு. இதற்கு சமமான வணிக யூரியா உரத்தின் அளவை கண்டறியவும். 261 கிராம் ஹெக்டேருக்கு.
இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கொஸ்டின் பேப்பர் 2018 வருடத்திற்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கொஸ்டின் பேப்பர், அதாவது தோட்டக்கலை வினாத்தாள் 2018 வருடத்திற்கானது. நன்றி.